வணக்கம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் மத்திய அரசு என்ற சொல்ல ஒன்றிய அரசு என்று தமிழக அரசு வந்து குறிப்பிட்டிருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் போது, அதாவது 1947 கிட்டத்தட்ட 535 பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்தது, அதாவது குறுநில மன்னர்கள். இதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹைதராபாத் நிசாம், சிக்கிம், இண்டோர் இது போன்ற நாடுகள் அடக்கம். இந்த பிரின்சி ஸ்டேட்ஸ் மட்டும் மொத்தம் இந்தியாவில 40% இடத்துல இருந்தாங்க. அதே போல 30% மக்கள் தொகை வந்து இந்த பிரின்சி ஸ்டேட்ல இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் போது கிட்டத்தட்ட 535 சின்ன சின்ன நாடுகளா பிரிந்து இருந்தது. இந்த 535 பிரின்சி ஸ்டேட்டையும் ஒரே நாடா ஆக்குறதுக்காக சண்டையிட்டும் உடன்படிக்கை மூலியமாகவும் இந்த பிரின்சி ஸ்டேட்டை இந்தியா கூட இணைச்சாங்க. உதாரணமா ஜம்மு காஷ்மீர் எடுத்துட்டீங்கன்னா, உடன்படிக்கை மூலமா இந்தியா கூட இணைக்கிறாங்க. அதாவது ஆர்டிகல் 370 படி அவங்களுக்கு தனி அந்தஸ்து கொடுத்து இந்தியா கூட இணைக்கிறாங்க. ஹைதராபாத் நிசாம் பாத்தீங்கன்னா, அவர் இந்தியா கூட இணைகிறதுக்கு விரும்பாத காரணத்தினால இந்திய ராணுவம் போரிட்டு ஹைதராபாத்தை வந்து இந்தியா கூட இணைச்சது. இதே போல சண்டை போட்டும் உடன்படிக்கை மூலியமாகவும் இந்த 535 பிரின்சி ஸ்டேட்டை இந்தியா கூட வந்து இணைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அதில் பல மொழிகள் இருக்குது, பல கலாச்சாரங்கள் இருக்குது, பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு நாடாக உருவாக்கும் போது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்தியா ஒரு நாடுகளின் ஒன்றியம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்க தவிர, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துலையும் இந்தியா ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகலை. அப்படி இந்த விஷயத்தை பார்த்தோம்னா, ஒன்றிய அரசு என்ற வார்த்தை வந்து மிக சரியானது தான். இந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் கொங்கு நாடு அப்படின்னு ஒரு தனியா யூனியன் டெரி உருவாக்க போகுது என்ற விஷயம் வந்து பரப்பப்பட்டது. தினமலர்ல ஒரு நியூஸ் வெளியாச்சு, அதாவது கொங்கு நாடு என்ற ஒரு தனி யூனியன் டெரிட்டரி உருவாக்குறதுக்கு மத்திய அரசு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியாச்சு. அதை தொடர்ந்து எல் முருகன் அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்குறாங்க. அதுல அவருடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணும்போது கொங்கு நாடு தமிழ்நாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அதே போல பிஜேபியோட நகம் எல்லாமே அது போல இருந்தது. அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தலைவர்கள் எல்லாமே அந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, கடந்த சட்டசபை தேர்தலில் 2 இடத்துல வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதனால பிஜேபி என்ன நம்புதுன்னா, அந்த இடத்துல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஆதரவு இருக்குன்னு நம்புறாங்க. இதை பேஸ் பண்ணி கொங்கு பகுதியை தனியா ஒரு மாநிலமா பிரித்து அங்க வந்து ஆட்சி செய்யணும் என்பதுதான் அவர்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்லைன்னா இந்த 2 சீட்டுக்கு கிடைச்சிருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். சரி, இப்ப இந்த கொங்கு நாடு அப்படின்னு பிரிக்கிறதுக்கு சட்டத்துல எவ்வளவு வழிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டத்துல வழி இருக்கு. எப்படின்னா, பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணி அது ஓகே ஆயிடுச்சுன்னா, இங்க வந்து கொங்கு நாடு அப்படின்ற ஒரு தனி மாநிலம் வந்து ஈஸியா வந்து பிரிக்கப்படும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஜம்மு காஷ்மீரை அந்த மக்கள் கிட்ட எந்த ஒரு கருத்து கணிப்புமே இல்லாம அந்த மாநிலத்துடைய உரிமையை பறித்து யூனியன் டெரிட்டரியா மாத்தினாங்களோ, அதே போல நம்மளுடைய தமிழ்நாட்டில் யாருடைய நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை கேட்காமலே கொங்கு நாடு அப்படின்ற தனி மாநிலத்தை வந்து உருவாக்க முடியும். ஏன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிப்பட்டது. மத்திய அரசுல மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்க எந்த சட்டத்தை வேணாலும் நம்ம நிறைவேற்ற முடியும். உதாரணமா நீட், அதே போல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இது போன்ற சட்டங்கள் எல்லாமே நம்ம எதிர்த்த சட்டங்கள். நம்ம என்னதான் எதிர்த்தாலும் மத்தியில மெஜாரிட்டி ஒரு ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா அவங்களால எந்த சட்டத்தையும் வந்து ஏற்ற முடியும். இதை சரி செய்யணும்னா நம்ம ஒரு விஷயம் தான் பண்ணணும், என்னன்னா மாநிலத்தில் தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி. இந்த கான்செப்ட் எப்ப வருதோ அப்பதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல மாநிலத்து உரிமையில காக்க வேணும்னா இது போல தவறான சிந்தனைகளுக்கு எல்லாம் ஆரம்பத்திலே வந்து கிள்ளி எறியணும். இதுக்கு தமிழக அரசு சரியான முடிவு எடுக்கும் அப்படின்னு நம்புவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.